Hi everyone, welcome to Medicine Note YouTube channel. நம்ம இந்த வீடியோல ஃபிளாஜெல்லான்ற தமிழ்ல பத்தி பார்க்க போறோம். ஃபிளாஜெல்லானா என்னன்னா ஒரு thin thread like appendage from the cell wall. ஒரு செல் வால்ல ஒரு thin thread like appendageன்றது தான் ஃபிளாஜெல்லா. இது வந்து லோகோமோட்டரி ஆர்கனா யூஸ் ஆகுது. எல்லா பாக்டீரியா செல்ஸ்க்குலாம் இது லோகோமோட்டரி ஆர்கனா யூஸ் ஆகுது. இது வந்து அதோட ஃபிளாஜெல்லா எப்படி பிரசன்ட் ஆயிருக்கத வச்சு அது வந்து மோனோட்ரைகஸ், ஆம்பிட்ரைகஸ், லோஃபோட்ரைகஸ், பெரிட்ரைகஸ் னு பிரிக்கறாங்க. இப்போ மோனோட்ரைகஸ்னா அந்த ஒரே இடத்துல மட்டும் ஒரே ஒரு போல்ல மட்டும் இருக்குறதா மோனோட்ரைகஸ். ரெண்டு போல்லயே இருக்குது ஆம்பிட்ரைகஸ். இது ஒரு டஃப்ட் மாதிரி ஒரு சைடு மட்டும் இருக்குது வந்து லோஃபோட்ரைகஸ். சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்குது பேர் பெரிட்ரைகஸ். இந்த மாதிரி தான் ஃபிளாஜெல்லாவ வந்து பிரிக்கறாங்க. ஃபிளாஜெல்லாவோட லெந்த் பாத்தீங்கன்னா 5 to 20 மைக்ரான் மீட்டர் இன் லெந்த். 0.1 to 0.2 micron meter in thickness. Monotrichus के example वंदे vibrio cholerae. इंदे ओरे ओरे साइड लमंटो रिकर्ड ना monotrichus. इधे peritrichus के example salmonella type and E. coli. अद कपरा वंदे ultrastructure बाका परां. Ultrastructure ने अर्थिक टा मून दा important filament, hook and basal body. इंदे मून दा important. इंदे filament इंदे वंदे அல ஃபிளாஜெல்லின்ன்ற புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும் ஒரு சிங்கிள் புரோட்டீன் ஹூக்ன்றது வந்து இந்த ஃபிலமெண்டையும் பேசல் பாடியையும் கனெக்ட் பண்றதுதான் ஹூக் இது ஒரு ஃபிளெக்சிபிள் போஷன் அதே பேசல் பாடின்றது வந்து நாலு ரிங் வச்சிருக்கும் LPSM ரிங் இந்த ரிங் வந்து கிராம் நெகட்டிவ் ஆர்கனிசம்ல நாலு ரிங் இருக்கும் கிராம் பாசிட்டிவ்ல வந்து ரெண்டு ரிங் தான் இருக்கும் அது என்னன்னு பாப்போம் सिंगल प्रोटीन कर्व्ड एंड फ्लेक्सिबल सेगमेंट कर्व्ड एंड फ्लेक्सिबल सेगमेंट रेंडे कनेक्ट पण्णु फिलामेंट बेसल बॉडी कनेक्ट पण्णा हूक बेसल बॉडी ग्राम नेगेटिव नालु रिंगुमे LPSM रिंग पी फॉर पेप्टिडोग्लाइकन एस वंदु पेरिप्लास्मिक इदुन्नु सोल्रांग एम वंदु मेम्ब्रेन இந்த கிராம் பாசிட்டிவ் ரிங்ஸ் இதல பார்த்தோம்னா பெப்டிடோகிளைகனோ மெம்பரேன் ரிங் மட்டும் தான் இருக்கும் பிஎம் ரிங் மட்டும் தான் இருக்கும் டிடெக்ஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபிளாஜெல்லா ஃபிளாஜெல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கிறதுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் இருக்கு டைரக்ட் டெஸ்ட் இன்டைரக்ட் டெஸ்ட் இந்த டைரக்ட் டெஸ்ட் வந்து டானிக் ஆசிட் ஸ்டெய்னிங் இந்த வழியாவும் பார்க்கலாம் ஆர் டார்க் கிரவுண்ட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் இந்த டெஸ்ட் இந்த மைக்ரோஸ்கோப் வழியாவும் பார்க்கலாம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியாவும் பார்த்தா இது ஃபிளாஜெல்லா வந்து இருக்கா இல்லையான்றதை வந்து டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இன்டைரக்ட் டெஸ்ட்ன்றது வந்து கிரைட் டியூப் மெத்தட் ஹேங்கிங் டிராப் மெத்தட் செமி சாலிட் மீடியம் ஜஸ்ட் மானிட்டால் மோட்டிலிட்டி மீடியம் இது வந்து ஒவ்வொரு மெத்தட் ஹேங்கிங் டிராப் மெத்தட்னா என்னன்னா ஒரு டெஸ்ட் டியூப்ல சோ ஒரு ஸ்லைட்ல வந்து ஒரு ஒரு கவர் ஸ்லிப்பில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் அந்த பாக்டீரியா வச்சு இந்த இடத்துல ரெண்டு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அந்த ட்ராப்பை வந்து ஹேங் பண்ண விட்டுட்டு இந்த இங்கே இந்த வியூ வழியாக அல்ட்ராஸ்கோப் வழியாக மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோம்னா இந்த சைடில் இந்த ட்ராப்புக்கு சைடில் இருக்கிறது வந்து அந்த மொட்டிலிட்டி அந்த எல்லா ஃபிளாஜெல்லாம் வந்து அந்த சைடு மொட்டையில் ஆறது வந்து தெரியும் அதான் ஹேங்கிங் ட்ராப் மெத்தட் இதே செமி மேனிட்டால் மோட்டிலிட்டி மீடியம்ல என்ன நடக்கும்னா அவர் டெஸ்ட் டியூப்ல வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து அதை வந்து மேனிட்டால் ஃபில் பண்ணி அதில் ஒரு ஒரு ஸ்டாப் மாதிரி கொடுப்பாங்க ஒரு டக்குன்னு ஒரு பின்னை வச்சு குத்துன மாதிரி ஒரு இதை வச்சு குத்துன மாதிரி பார்த்தோட்டி ஒரு ஸ்டாப் மாதிரி ஸ்டாப்னா குத்துறது அப்படி குத்துனோட்டி ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு ஹாலோவான ஒரு இது விழுகும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது எப்படி இருக்கும்னா பாக்டீரியாவோட மொட்டிலிட்டினால இப்படி 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 இப்படின்னு ஸ்ப்ரெட் ஆயிரும் இதுதான் மேனிட்டால் மொட்டிலிட்டி மீடியம் இதுதான் இன்டைரக்ட் மெத்தட் இப்போ டைப்ஸ் ஆஃப் மொட்டிலிட்டியில பார்த்தோம்னா டார்டிங் மொட்டிலிட்டி வந்து விப்ரியோ காலரையில பார்க்கலாம் டம்பிளிங் மொட்டிலிட்டி வந்து லிஸ்டேரியால பார்க்கலாம் ஸ்வார்மிங் மொட்டிலிட்டி வந்து ப்ரோட்டியஸ்ல பார்க்கலாம் கிளைடிங் மொட்டிலிட்டி வந்து மைக்கோபிளாசம் கிராக் ஸ்க்ரூ மொட்டிலிட்டி வந்து ஸ்பைரோசைட்ஸ் இதெல்லாம் இந்த மொட்டிலிட்டி பார்க்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணுமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள்